இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். பாகியலட்சுமி சீரியலில் திருப்பி அந்த பால் காய்ச்சறதுக்கே வந்து நிற்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு எத்தனை தடவைடா பால் காய்ச்சுவீங்க அப்படின்னு மக்களே கேட்குற அளவுக்கு வந்து இந்தோ அந்தா இதோ அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக வந்து லாக்டவுனால் வேற வழி இல்லாமல் மெகா சங்கமம் அதில் வந்து 2 வாரம் ஓடிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து பழைய காட்சிகள் அதெல்லாம் வச்சு இப்போ ஒரு 3 வாரம் தாண்டி திருப்பி அந்த வீட்டுக்கு பால் காய்ச்ச போகிறாங்க. ஸோ பால் காய்ச்சறதை இப்போ நாளைக்கே எப்படின்னு வச்சுட்டாங்க அப்படின்னா வந்து எபிசோட் கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு செவ்வாய் இல்லை புதனில் நடக்க போகிற விஷயமா இருக்கலாம், ஈவன் வியாழக்கிழமை வரைக்கும் தள்ளி போகலாம் அடுத்த வாரத்தில். அதுக்கு நடுவில் கோபி என்னென்ன திட்டங்கள் போட போகிறார், ஏன்னா இப்போ திருப்பி பாக்கியாவோட ஃபேமிலி வராமல் விடுறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா மையூ தந்தரோ கூப்பிட்டு எல்லாம் இது பண்ணதுக்கப்புறம் மொத்த ஃபேமிலியும் இவர் வந்து ஸ்டாப் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக என்ன நடக்கலாம் அப்படின்னா இவர் எஸ்கேப் ஆகிறதுக்கு ஏதாச்சும் வழியை தேடணும், நான் வரலை நான் இது பண்ணுறேன் அப்படின்னு எப்பயும் போல் ஏதாச்சும் சொல்லணும். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா இது ரெண்டு சைடில் பிரச்சனை இருக்குது. ஒரு பக்கம் இந்த ஃபேமிலியே சேர்ந்து இவரோட ஃபேமிலியே இவருக்கு வந்து வில்லனா மாதிரி வாங்கன்னு கூப்பிடுவாங்க, இன்னொரு பக்கம் ராதிகாவும் ஃபோன் பண்ணி கூப்பிடுவாங்க. இவர் ரெண்டு சைட்லேயும் ஏதாச்சும் காரணத்தை சொல்லி எஸ்கேப் ஆகணும். அது ஒரே வழி காய்ச்சல் தலைவலி அப்படின்னு படுத்துக்கிறதா தான் இருக்கும். இல்லைனா போன தடவை மாதிரி மீட்டிங்லாம் சொன்னாங்கன்னா சந்தேகம் வந்துடும், எடிலுக்கே சந்தேகம் வந்துடும். சரி இவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத சொல்லுவாரா அப்படிங்கிறத பொறுத்திருந்த பார்க்கணும். எது எப்படியோ இன்னொரு ட்விஸ்ட்டாக என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அங்கே ராஜேஷ் வந்தார் அப்படின்னா மகா பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக அந்த ஃபங்க்ஷனில் இவங்கலாம் கிளம்பிட்டு இருக்கும்போது புது வீடு மாறிட்டா தெரியாதுன்னு நினைக்கிறியா, நீ எங்கே போனாலும் நான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி வில்லன் மாதிரி கிளம்பி அவர் வந்தார்னா அவரை எழில் மட்டும் பார்த்துட்டார் அப்படின்னா சரியான ஒரு ட்விஸ்ட் ஆகிடும். ஸோ இப்போ ராஜேஷ் இங்கே சண்டை போடுறாங்க, அப்போ ராஜேஷோட ஒய்ஃப் இவங்க தானா, அப்போ இவங்கள்ட்ட பேசினது நம்ம அப்பா தானே, அப்போ அப்பாவுக்கு ராதிகாவை தெரியுமா அப்படின்னு இவருக்கு மட்டும் தெரியும், இந்த விஷயம் வேறு யாருக்குமே அந்த வீட்டில் தெரியாது. அப்போ இதை வச்சு தான் அவர் அதுக்கப்புறமா வந்து நிறைய விஷயங்களை யோசிச்சு பார்க்கலாம். இவங்க அப்பா பாக்கியா ராதியாங்கிற பேர் வரும்போது தான் எத்தனை தடவை எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணார் அப்படின்னு யோசிச்சு பார்த்து பெரிய அப்பா கோபிக்கு வந்து விட ஆரம்பிக்கலாம். இதுக்கு நடுவில் அந்த செடியன் செடி கதையெல்லாம் திருப்பி திருப்பி ஓடிட்டு இருக்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த இடத்துல வந்து எழுதிட்டு அவர் மாட்டினா உங்களுக்கு ஓகேன்னு தோணுதா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தோணுதாங்கிறதையும் சொல்லுங்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் பாகியலட்சுமி சீரியலில் பிடிச்ச விஷயம் என்னங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காமல். இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ்க்கு இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.